السلام عليكم ورحمة الله وبركاته. உள்ளத்தின் வகைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்வாயாக என்று பிரார்த்தித்தார்கள். இந்த செய்தி உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சுனனு திருமிதி என்ற நூலிலே 3522 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. உள்ளம் எல்லா நிலையிலேயுமே ஒரே தன்மையோடு இருக்காது, நிலை மாறக்கூடிய தன்மை கொண்டிருப்பதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உள்ளத்தை நிலைப்படுத்தி வைத்திடுமாறு அல்லாஹ்விடத்திலே இப்படி பிரார்த்தித்து நம்மையும் பிரார்த்தித்துக் கொள்ளுமாறு வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள். குர்ஆனிலே அல்லாஹ்விடத்திலே குறிப்பிடுகின்றான், எங்கள் இரட்சகனே, எங்களுக்கு நீ நேர்வழி காட்டிய பின் எங்கள் உள்ளங்களை தடம் புரள செய்து விடாதே. சூரத்து ஆல இம்ரான் வசனம் 5 இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நல்லோர்கள், அல்லாஹுடைய தூதர்கள், எங்கள் உள்ளங்களை நிலைப்படுத்தி வைப்பாயாக, தடம் புரள செய்து விடாதே என்று பிரார்த்தித்ததை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. பொதுவாக உள்ளத்தை 3 வகைகளாக பிரித்து சொல்வார்கள். 1வது சீரான உள்ளம், 2வது மரணித்து போன உள்ளம், 3வது நோய்வாய்ப்பட்ட உள்ளம். சீரான உள்ளம் எப்படி இருக்கும்? மனோ இச்சைக்கு கட்டுப்படுதல் மற்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களில் சந்தேகம் கொள்ளல் போன்றவற்றை விட்டும் ஈடேற்றம் பெற்றதாக இருக்கும். மேலும் இந்த உள்ளமானது முழுவதுமாக அல்லாஹுவின் ஏவல் விளக்கல்களுக்கு சிரம் தாழ்த்தக்கூடியதாகவே அமைய பெற்றிருக்கும். 2வது மரணித்த உள்ளம், இந்த உள்ளத்திற்கு ஏற்கனவே 1வதாக தெரிந்திருக்கின்றோம் அல்லவா, சீரான உள்ளம், இந்த இரண்டுமே நேர் முரண்பட்டது. சீரான உள்ளத்திற்கு முற்றிலுமாக முரண்பட்டதுதான் மரணித்த உள்ளம். இந்த உள்ளம் தன்னை படைத்த இரட்சகனை அறியாத நிலையிலும் அவனை வணங்காத நிலையிலேயும் காணப்படும். படைத்தவனுக்கு வழிபடாது, அவனுக்காக வேண்டி சிரமம் பணியாது, தான் தோன்றித்தனமாக இருக்கும், இதுதான் மரணித்த உள்ளம் என்பதாக தெளிவுபடுத்துகின்றார்கள். 3வதாக நோய்வாய்ப்பட்ட உள்ளம் என்று சொல்வார்கள். இந்த உள்ளத்தை பொறுத்தளவிலே உயிரோட்டமுள்ளதாக இருந்தாலும் நோயுள்ளதாகத்தான் இருக்கும். பார்ப்பதற்கு நன்றாக தெரிந்தாலுமே உள்ளுக்குள்ளே நோய் இருக்கும், இதுதான் நோய்வாய்ப்பட்ட உள்ளம். ஆக இந்த உள்ளங்களிலே யாருக்கு சீரான உள்ளம் அமையப்பெற்றிருக்கின்றனவோ அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு சீரான வாழ்க்கையை தன்னுடைய உள்ளத்தின் மூலமாகவே வாழ்ந்து காட்டுவார்கள். அது மனித சமுதாயத்திற்கு எந்த வகையிலேயுமே பிரயோஜனமுள்ள உள்ளமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட உள்ளத்தை அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்போம், யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்தை உன்னுடைய வழிபாட்டின் மீது நிலைத்திருக்க செய்வாயாக, உன்னுடைய கொள்கை கோட்பாட்டின் மீது நிலைத்திருக்க செய்வாயாக, எங்களுடைய உள்ளத்தை உன் மார்க்கத்தின் மீது இஸ்திரப்படுத்தி வைப்பாயாக என்று கேட்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் பாலிப்பானாக.